சப்தர்ஷி மத்திய பருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் சாரதா ஹோட்டலில் ஸ்டீல ஸ்ரீ ஜெகக்குரு சங்கராச்சாரியார் நாராயண தீர்த்த சுவாமிகள் பேசியதாவது, இந்திய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் உறவை மேம்படுத்தும் நல்ல இனத்தில் TST அறக்கட்டளை, சாய் சமர்ப்பான அறக்கட்டளை மற்றும் மஞ்சள் பயணம் அறக்கட்டளை இணைந்து தீபாவளி அன்று இலங்கை தமிழர்களுக்கு 3000 குடும்பங்களுக்கு வேஷ்டி சட்டை புடவை வழங்கப்பட்டது. வரும் காலங்களில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து 2024 ஜனவரியில் 10,000 மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள், காலணிகள், பேக், நோட் புக் மற்றும் உபகரணங்கள் வழங்குவது என முடிவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களிடம் பொருளாக வசூல் செய்து இலங்கை மாணவ மாணவிகளுக்கு வழங்க உள்ளார்கள். தமிழர்கள் அனைவரும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என கூறினார். உடன் TST அறக்கட்டளை தலைவர் க. சசிகுமார், செயலாளர் ராஜ் கொழும்பு, மாநகர உறுப்பினர் காயத்ரி, இலங்கை மகா சித்தர்கள் அறக்கட்டளை விக்ரமா சிங்கோ, சாய் சமர்ப்பான அறக்கட்டளை மெய்யநாதன் ஆகியோர் இருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஏசுராஜ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார். சசிகுமார் தமிழ்நாடு சிவசேனாவுடைய சைய தலைவர், TST அறக்கட்டளையுடைய தலைவர், அப்புறம் அதனுடைய TST அறக்கட்டளையுடைய செயலாளர் ராஜபாண்டியன் அவர்கள், அப்புறம் கொடைவள்ளல், சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மிகச்சிறந்த கொடைவள்ளல் ஜெகத் ராம்ஜி, அவர் வந்து சாய் சமர்ப்பண சாரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்க, இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இலங்கையில் வாழும் மலையக பகுதியை சார்ந்த 3000 தமிழர்கள் குடும்பத்திற்கு வஸ்திர தானம், அதாவது துணி, புடவை, வேஷ்டி எல்லாம் உள்ள வஸ்திர தானத்தை வழங்கினார்கள், சிறப்பாக வழங்கினார்கள். இதனால 3000 குடும்பங்கள் பயன்பெற்றது. வரக்கூடிய 2024 வந்து இலங்கையில் வாழக்கூடிய மாணாக்கர்கள், அதாவது பள்ளி செல்லும் மாணாக்கர்களுக்கு புஸ்தகங்கள், நோட் புக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவருடைய காலணிகள், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000-10,000 பேருக்கு உதவி பண்ண போறாங்க. அந்த உதவி பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கள் வந்து பொருள் உதவியா அவருக்கு கொடுத்து இன்னும் 10,000 பேருக்கு கொடுக்கிற மாதிரி உதவிகளை பண்ணி இந்த புண்ணிய காலத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்கள். நாராயணன் நாராயணன்.